வணக்கம் நேயர்களே, நம்ம மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற மர்மங்கள் நீரூற்று வடிவில் காட்சியருளும் அதிசய வனபத்ர காளி. மஞ்சளை கையில் குழைத்து கரைக்கும் போது கையில் ஒட்டாத அதிசயம். நம்ம மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில அமானுஷ்யங்களும் அற்புதங்களும் நிறைந்த பல விசித்திரமான நிகழ்வுகளை தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் இரண்டு விசித்திரமான நிகழ்வுகளை பார்க்க போறோம். முதலாவதா நம்ம பார்க்க போறது ஒரு பூசாரியை பற்றி. ஒரு பூசாரி தன்னோட குழந்தைய அன்பா வளர்த்துக்கிட்டு வராரு. அம்மன் அந்த குழந்தையை எடுத்துக்க கோபப்பட்ட பூசாரி அம்மனோட சிலையை எடுத்து ஒரு முள்புதருக்குள்ள வீசுறாரு. சிலை விழப்பட்ட அந்த இடத்துலேருந்து ஒரு நீரூற்று உருவாகுது. மக்கள் அந்த நீரூற்றில் மஞ்சளை தங்களோட கைகளால் கரைக்கும் போது மக்களோட கையில் அந்த கரை படியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன பார்க்கலாம். இந்த வனபத்ர காளியை பற்றி தெரிஞ்சுக்க முற்பட்டதில் இந்த அற்புத நிகழ்வு கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஜவ்வாது மலை குன்றுகளின் அடிவாரத்தில் இயற்கை எழிலுடன் கூடிய அழகிய கிளையூர் கிராமத்தில் இருப்பது நமக்கு தெரிய வர, நம்ம குழுவினர் இந்த அற்புத நிகழ்வை படம் பிடிப்பதற்காக ஜவ்வாது மலைக்கு பயணத்தை தொடங்குச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அழகிய ஜவ்வாது மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது கிளையூர் கிராமம். கிளையூர் சென்ற நம்ம குழுவினர் அங்கிருந்து கோவில் நிர்வாகி அசோக் அவர்களை தொடர்பு கொண்டு கோவிலுக்கு சென்றோம். வழிநெடுகிலும் பசுமை எங்களை வரவேற்க கோவிலை சென்றடைந்தோம். வனபத்ர காளி என்றதும் நாக்கை தொங்கவிட்டு கோரை பற்கள் தெரிய அரக்கனை அழிக்கும் குரூர தோற்றத்தை எதிர்பார்த்து சென்ற நமக்கு சற்று ஏமாற்றமே மிஞ்சியது. காரணம், இத்திருக்கோவிலில் சாந்த சுரூபியாய் அருளாட்சி செய்கிறாள் கிளையூர் வனபத்ர காளி. இந்த வனபத்ர காளி தீர்த்தமாகவும் ஜோதியாகவும் உருவமாகவும் மூன்று வடிவமாக காட்சி தருவதோடு மட்டுமல்லாமல் இப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாகவும் விளங்குகிறாள். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலின் பூசாரி சாந்திக்கார் என்பவருடைய வாழ்வில் நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி கூறியது நம்மை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. பூசாரிக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் தான் வணங்குகிற காளியிடம் குழந்தை வரம் வேண்டி மனமுருக வேண்டிய போது அவரின் வேண்டுதலை ஏற்ற காளி அவரிடம், நான் உனக்கு குழந்தை வரம் அளித்தால் நேர்த்திக்கடனாக நீ என்ன செய்வாய் என்று கேட்க, பூசாரியோ, தலைமுறை தலைமுறையாக எங்கள் குடும்பத்தினரின் திருப்பணியை இனிவரும் தலைமுறைகளிலும் விடாமல் செய்வோம் என உறுதியளித்தார். அதன்பின் சில மாதங்களுக்கு பிறகு பூசாரிக்கு பெண் குழந்தை பிறந்ததாம். பெண் குழந்தை பருவமடைந்து திருமண வயதை எட்டிய போது பூசாரியோ தான் காளிக்கு உறுதியளித்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றாமல் தன் பெண்ணிற்கு திருமண ஏற்பாடு செய்யும் போது ஒரு நாள் காளிக்கு பூஜையை முடித்து பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதற்கு அருகிலுள்ள ஆற்றங்கரைக்கு அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து வந்த அவர் மணியை எடுத்து வர மறந்துவிட்டார். அதை எடுத்து வருமாறு தன் மகளை கோவிலுக்கு அனுப்புகிறார். வெகு நேரமாகியும் கோவிலுக்கு சென்ற மகளை காணோம் என்று பூசாரி கோவிலுக்கு வந்து பார்த்தபோது பூட்டிய கோவிலின் கதவு பூட்டியே இருந்தது. தன் மகளை தேடிய பூசாரி மகளின் கூக்குரலை மட்டுமே கேட்ட அவர் கோவிலின் கதவை திறந்து பார்த்து அதிர்ச்சியானார். மகளை காணாத அவருக்கு காளிதேவிக்கு அளித்த வாக்குறுதி ஞாபகம் வர காளிதேவி மீது கோபம் கொண்ட பூசாரி காளியின் சிலையை தரையோடு பெயர்த்தெடுத்து அருகிலுள்ள தாழம்பூ புதரில் தலைகீழாக வீசிச் சென்றார். சிறிது நேரத்தில் காளி சிலையை வீசிய புதரிலிருந்து தண்ணீர் ஊற்று போல வருவதைக் கண்ட பூசாரி
தன் தவறை எண்ணி வருந்தி காளியை மனமுருகி வணங்கினாராம். அன்றிலிருந்து அந்த இடத்தில் இப்பகுதி மக்கள் காளியின் திருவுருவ சிலையை நிறுவி வழிபாடு செய்து வருகின்றனராம். தாழம்பூ புதரில் உருவான காரணத்தினாலும் காளி கோயில் அமைந்திருக்கிற இடம் முழுவதும் தாழை மடுவு நிறைய இருப்பதாலும் இந்த கிளையூர் வனபத்ர காளிக்கு தாழை மடுவு காளி என்ற பெயரும் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த சீயாற்றில் ஒரு பகுதி தான் தாழை மடு, தாழையம்பூ செடிகளால் சூழப்பட்ட பகுதின்றதுனால தாழை மடுவு அப்படின்ற பெயர் வச்சுருக்கோம். அதனுடைய இதுதான் மருவி கிளையூர் கிராமத்தை சேர்ந்த தாழை மடு காளியம்மன். நீரூற்று உருவான இந்த இடத்தில் நீரானது ஆதியும் அந்தமும் தெரியாமல் சிறிய நீரோடை போலவே இன்றளவும் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஓடும் நீரோடையில காளிய வேண்டி தங்கள் கைகளில் மஞ்சளை குழைத்து சுனை நீரில் கரைக்க கைகளில் மஞ்சள் கரை படியாமல் இருந்தால் தாங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் என்பது ஐதீகமாக இருந்து வருவது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மேலும் காளியை வேண்டி அந்த சுனை நீரை தங்கள் வீடுகளில் தெளிக்க வீட்டில் உள்ள தீய சக்திகள் நீங்கி சுபீட்சம் உண்டாகுமா? இங்குள்ள புங்கன் மரத்தில் காளியை வேண்டி தொட்டில் கட்ட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு நம்ம கிட்ட சொன்னாரு. உருவ வடிவில் காட்சியளிக்கக்கூடிய காளியிடம் பக்தர்கள் தாம் நினைத்த காரியம் நிறைவேறுமா என சோதித்து அறியும் வகையில் காளியிடம் வேண்டி அதனுடைய சிரசில எலுமிச்சை பழம் வைத்து வணங்க தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும்னா தலையில இருக்கிற எலுமிச்சம் பழம் தானாக கீழே விழுந்து தன்னோட அருளாசிய வழங்குவதாகவும் நம்மை மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். ஏராளமான அற்புதங்களையும் அமானுஷ்யங்களையும் நிகழ்த்தும் இந்த தாழமடவு காளி இப்பகுதி மக்களை காத்தருளும் காவல் தெய்வமாகவும் விளங்குகிறாள் என்பதை உணர்ந்த நம்ம குழு நம்மையும் காப்பாள் அப்படிங்கிற நம்பிக்கையோட அங்கிருந்து விடைபெற்றோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800.